ओम कांचीवासाय विद्महे शांतरूपाय धीमहि तन्नो चंद्रशेखरेन्द्र प्रचोदयात्। पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे। அஸ்ட்ரோ டெம்பிள் ஸ்ரீவி நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய அன்பு வணக்கம். எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை அனுதினமும் பிரார்த்திப்பது உங்கள் ஜோதிடர் ரவீந்திரா. ஸ்ரீ பிளவ வருஷம் வைகாசி மாதம் 15/5/2021 முதல் 14/6/2021 வரை உள்ள காலகட்டம் விருச்சிக ராசி சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்கப் போகிறது அப்படிங்கிற இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் செய்யும் பொழுது ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும். அந்த ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து போடக்கூடிய ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஏன்னால் அடுத்தடுத்து முக்கியமான பதிவுகள் வர இருக்கின்றது. இந்த ராசி பலன் வைகாசி மாத ராசி பலன் முடிந்த பிறகு அடுத்தடுத்து சில முக்கிய காணொலிகள் உங்களுக்காக பதியப்படுகிறது. ஸோ எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க பதிவுக்குள்ள போகலாம். விருச்சிக ராசி காலபுஷ தத்துவத்தில் 8வது ராசி. இந்த வைகாசி மாதம் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக நிலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. வைகாசி மாதம் ஆரம்பிக்கும் பொழுது கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னா, ரிஷப ராசியில் சூரியன் புதன் சுக்கிரன் ராகு, மிதுன ராசியில் சந்திரன் செவ்வாய், விருச்சிக ராசியில் கேத்து, மகர ராசியில் சனி, கும்பராசியில் அதிசாரம் பெற்ற குரு, இவை கிரக நிலைகள். கிரக மாறுதல்கள் அப்படின்னு பார்க்கும்போது 9ஆம் தேதி சனி பகவான் வக்கர ஆரம்பம், 12ஆம் தேதி புதன் மிதுன ராசிக்கும், 14ஆம் தேதி சுக்கிரன் மிதுன ராசிக்கும் இடம்பெயர்கிறார்கள். 15ஆம் தேதி புதன் வக்ர ஆரம்பம், 19ஆம் தேதி செவ்வாய் கடக ராசிக்கு இடம்பெயர்கிறார், 19ஆம் தேதி புத பகவான் ரிஷப ராசிக்கு இடம்பெயர்கிறார். இது கிரக மாறுதல்கள். ஸோ இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்கிறது? சார், நம்ம ஒரு ஆஃபீஸுக்கு போகிறோம், ஒரு பிஸ்னஸ் பார்க்குறோம், இல்லை ஒரு இடத்துல வெளியில் போகிறோம். ஸோ எங்கே போனாலும் ஒரு புதிய புதிய நபர்களோ, நம்ம கூட இப்போ நம்ம கிட்ட நல்லா பழகக்கூடிய நபர்களோ பார்க்குறோம். இது எல்லாமே வந்து 7ஆம் பாவம். கூட ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு தொழில பார்ட்னர்ஸாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தால் மனைவியோ, மனைவியாக இருந்தால் கணவனோ, ஸோ இப்படி எல்லாத்தையுமே வந்து 7ஆம் பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இதை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் ராகு இந்த 4 கிரகங்கள் இருக்கும். ஸோ இந்த சிச்சுவேஷனில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் நிதானிச்சு பேசுறது நல்லது. ஏன்னா ரெண்டுக்குண்டான அதுபதி சனி பகவான் குரு பகவான் வந்து சனி பகவானோட வீடான கும்ப ராசியில் இருக்கிறார், 4ஆம் இடத்தில் இருக்கிறார். அதனால் கேத்து அப்படின்ற ஒரு கிரகம் உங்கள் ராசியில் இருக்கிறது. ஸோ இந்த 4 கிரகத்தோட பார்வை உங்கள் ராசி மேலே விழுறது. ஸோ ஒன்றுத்துக்கு ஒன்று குழப்பக்கூடும். எப்படி பேசினாலும் உங்களுக்கு நீங்கள் பேசுறது வந்து ஒரு சிலருக்கு தவறுதலாகப்படும். ஸோ ஒரு முக்கிய நட்புகளை இழக்கக்கூடிய சூழ்நிலையும் வருது. அதனால் இந்த விஷயத்தை மட்டும் முதல்ல ஜாகிரதை எச்சரிக்கை கவனித்து கவனத்துடன் இருப்பது நல்லதுங்க. மற்றபடி மற்ற பலன்கள் பார்க்கும்போது ரெண்டுக்குண்டான பதி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால பண வரவு அப்படின்றது நிறைய இருக்கும், சொத்து சேர்க்கை அப்படின்றது நடைபெறும். ஏன்னா 4ஆம் பாவம்ன்றது சொத்து சேர்க்கை சம்பந்தப்பட்ட ஸ்தானம், மாற்று ஸ்தானம் சொல்லுவாங்க. ஸோ அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. குடும்பஸ்தானத்தில் சில சில பிரச்சனைகள் உருவாகும். கணவன் மனதில் இருக்கிற கருத்து ஒற்றுமை வந்து கொஞ்சம் குறையும், அதெல்லாம் பெரியவர்கள் பாதிப்பு இல்லை. அதே போல் சுக்கர பகவான் வந்து 8ஆம் இடத்துக்கு வர, 7க்குண்டானவர் 8ஆம் இடத்துல வரும்பொழுது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். சுக்கரன் வந்து கலத்திர காரகன், நீங்கள் எதிர்பார்த்த மாட்டீங்க, திடீர்னு நிச்சயமாகக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. அதே போல புத்திரபாகியம் அப்படின்னு எடுத்தும்போது 5க்குண்டானபதி கேந்திரஸ்தானத்தில் வலுவதாக இருக்காது. கேந்திரம் அப்படின்னு சொல்றது ஒரு வீடு கட்டுற 4 பக்கம் பில்லர் போடுறோம், அந்த 4 பில்லர் அப்படின்றது கேந்திரம், 1, 4, 7, 10. ஸோ அந்த அங்கே இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து நல்லது பண்ணும். இது சுப கிரகம். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து நல்லது செய்யக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறதுனாலையும், ஏன்னா 2க்கும் 5க்குண்டான அதிபதி. ஸோ அவர் கேந்திரத்தில் இருக்கும்பொழுது நல்ல பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. மாதம் ஆரம்பிக்கும் போது 6ஆம் அதிபதி 8ல மறைஞ்சிருக்கார், அது ஒரு வகையில் நல்லது. எதிரிகள் தொல்லை அப்படின்றது இருக்காது. கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி இருக்கிறவங்க, ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து அது கொஞ்ச காலத்துக்கு அமைதியாக இருக்கும். அதனால் அந்த அமைதி அப்படின்றது. அடுத்தது செவ்வாய் வந்து 19ஆம் தேதி கடக ராசிக்கு போகிறாரு, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு. ஸோ 9ஆம் இடம் அப்படின்றது திரிகோணஸ்தானம் அப்படின்னு பேர்.
திரிகோணஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அசுப கிரகமாக கூட நல்லது பண்ணணும் அப்படின்ற ஒரு விதி. ஸோ அப்போ உங்கள் ராசி ஆறாம் இடத்துக்குண்டான அதிபரை ஒன்பதாம் இடத்திற்கு போகும்பொழுது வழக்குகளில் வெற்றி, சின்ன சின்ன பிரச்சனைகள் விலகுதல் எல்லாமே உங்களுக்கு நடைபெறக்கூடிய அமைப்பு காணப்படுகிறது. ஸோ உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய அமைப்பு காணப்படுகிறது. ஒரு சிலருக்கு ஆன்மீக நாட்டம் இருக்கும், சொற்பொழிவு கேட்கறது, புக்கை ஆன்மீக புக்கை படிக்கிறது. ஸோ இந்த மாதிரி தங்களுடைய மனசில் வந்து எண்ணங்கள் வளர்த்துட்டு தன்னுடைய கடவுள் பக்தியில் மூழ்கியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். அதே போல் புத பகவான் வந்து ஏழு இருக்காரு, அவர் அஷ்டமாதிபதி ஏழில் இருக்கு, திருப்பி வக்கர நிலைமையை ஆரம்பித்து திருப்பியும் எங்கேயே வராரு, அவர் லாபஸ்தானத்துக்கு அதிபதி. பதினோராம் வீட்டு, பதினோராம் வீட்டு இளைய கலத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இளைய பதினோராம் வீட்டுக்கு உண்டான அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கும்பொழுது இரண்டாவது திருமணத்திற்காக திருமணம் பார்க்குறாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் மேரேஜ் டைவர்ஸ் ஆகிடுச்சு சார், நான் செகண்ட் மேரேஜுக்காக பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது. சுக்கரனும் ஏழாம் இடத்துல, பதினோராம் அதிபதியும் ஏழாம் இடத்துல, அப்போது திருமண பேச்சுவார்த்தைகள் நிச்சயம் உங்களுக்கு நன்மையை தரும், சந்தோஷத்தில் முடியும். இரண்டாவது திருமணம் சம்மந்தப்பட்டது. அப்போ முதல் திருமணம்னு கேட்கலாம், ஏழாம் அதிபதி தன் வீட்டில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயம் கைகூடி வரக்கூடிய அமைப்பு காணப்படுகிறது. சரிங்களா, குருட பார்வை பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்திற்கு மேலே வருது. ஸோ எதிர்பாராத பண வரவு அப்படின்றது உங்கள் விருச்சிக ராசி சகோதர சகோதரிகளுக்கு நிச்சயம் உண்டு. அதே போல் குருவின் பார்வை வந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் விழுகிறதால் தொழிலும் அமோக வாய்ப்பு. ஏன்னா குரு பகவான் வந்து தான் இருக்கும் இடத்தை விட தான் பார்க்கும் வீட்டுக்கு அதிக நற்பலன்களை தருவார். ஸோ உத்தியோகத்தில் முன்னேற்றம், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, செய்யக்கூடிய தொழிலாக இருந்தால் அது தொழில் அபிவிருத்தி எல்லாமே ஏற்படும். ஒரு சிலருக்கு கடன்களையும் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும். சரிங்களா, ஏன்னா இப்போதைக்கு பண்ணால் குரு வந்து ஆறாம் வீட்டு அதிபதியான செவ்வாயை பார்க்கிறார். அப்போது ஆறாம் வீடு அப்படின்றத கடன் ஸ்தானம் அப்படின்னு பேர். அதனால் ஒரு சிலருக்கு புதிய கடன்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு காணப்படுகிறது. அதே போல் ஒரு சிலருக்கு இயந்திரங்களை மாற்றக்கூடிய அமைப்பு காணப்படுகிறது. நீங்கள் என்ன பிஸ்னஸ் வேணாலும் பண்ணுங்க, ஒரு மிஷினரிஸ், இப்போ ஒன்று ஒரு இட்லி தோசை மாவு கடை இருக்குது, அவங்களாக இருந்தால் அந்த இட்லி தோசை மிஷினை வந்து புது பழசை போட்டுட்டு புதுசு பெரிய அளவில் வியாபார அபிவிருத்தி ஏற்படும். ஸோ நம்மளுக்கு இந்த சைஸு பத்தாது, ஸோ பெரிய அளவில் வேணும் அப்படிங்கிறது. இல்லை ஒரு ப்ரொடக்ஷனில் இல்லை பெரிய பெரிய மிஷினரிஸ் இருந்தாலும் புது மிஷினரிஸ் வாங்கக்கூடிய அமைப்பும் இந்த மாதம் அவங்களுக்கு காணப்படுகிறது. எனவே தொழில் அபிவிருத்தி மிக அற்புதமாக காணப்படுகிறது. முயற்சிகள் சற்று தாமதமாகும், நம்ம நினச்ச நேரத்தில் டக்குன்னு முடியக்கூடிய அமைப்புன்றது இந்த மாதம் பொறுத்தவரைக்கும் கம்மி, கொஞ்சம் மந்தகதியில் இருக்கும். ஆனாலும் இந்த மாதம் முடியறதுக்குள்ள நீங்கள் நினச்ச காரியம் உங்களுக்கு நிச்சயம் நிறைவேறும் அமைப்பு காணப்படுகிறது. ஒன்பதாம் வீட்டுக்குண்டான அவதி ஆரம்பத்தில் வந்து சந்திரன் செவ்வாய் சேர்ந்திருக்காரு. ஸோ அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை காணப்படும். செவ்வாய் வந்து ஆறாம் இடத்துக்குண்டான அதிபதி, ஆனாலும் நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல இருக்கும். உங்கள் ராசிநாதனே அவர் தான். உங்கள் ராசிக்கும் ஆறாம் இடத்திற்குண்டான அதிபதி ரெண்டுமே வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால விருச்சிக ராசிக்கு அவ்வளவு கெடுதல் பண்ண மாட்டார். அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்படின்னு சொல்லும்போது தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து படிக்க ஆரம்பிப்பார்கள். அது ஸ்கூலாக இருந்தாலும் சரி, காலேஜாக இருந்தாலும் சரி, அந்த விருச்சிகராசி மாணவர்கள் வந்து தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து படிக்க ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படுகிறது. உத்தியோகத்திற்கு செல்பவர்களும் சரி, ஒரு சிலருக்கு புதிய புதிய வேலை வாய்ப்புகள், வீட்டிலிருந்தபடியே என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு யோசனை உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு காணப்படுகிறது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் விருச்சிகராசிக்கு சில விஷயங்கள் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுத்தினாலும் 75 முதல் 80 விழுக்காடு உங்களுக்கு நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு காணப்படுகிறது. இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பாக வழிபாடாக அமையறதுங்க. நன்றி, வணக்கம்.